ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர் இயர்ஸ் சீரீஸில் உள்ள இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து கேட்ட ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் பை லெஸ் தென் ஆர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் பை, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ நாட். இது வந்து ஆல்ரெடி வந்து டிஆர்பி கொஷினில், ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷினில் கேட்ட கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் வந்து கேட்ட கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபைவ் லெஸ் தென் ஆர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் பை, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ நாட் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் இயர் சீரீஸோட ஃபார்முலா தெரியும். அது என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை டூ ப்ளஸ் சமேசன் என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டிவ் ஏஎன் காஸ் என்எக்ஸ் ப்ளஸ் பிஎன் சைன் என்எக்ஸ். இப்போ இவங்க என்ன கொடு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஏ நாட் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ நாட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ நாட் சீக்குவல் டு ஒன் பை ஃபைவ் இன்டகிரல் ஓவர் மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்து பாருங்கள், ஒன் பை ஃபைவ் மைனஸ் ஃபைவ் டூ பை எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். அதுக்கடுத்து வந்து எப்பயும் போல் நார்மல் இன்டகிரேஷன் தான், ஒன் பை ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் க்யூ பை த்ரீ மைனஸ் ஃபைவ் டூ பை. அடுத்து வந்து ஒன் பை ஃபைவ், இதை வந்து நம்ம இப்படி செஞ்சாலும் செல்லலாம், இல்லாட்டி வந்து சரி நீங்கள் இப்படி செய்ய ஒன் பை ஃபைவ் எக்ஸ் க்யூ பை த்ரீ அப்படின்னா அவள் பையை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த த்ரீயை வந்து வெளியே எடுத்துடலாம், த்ரீ பை அப்போ பை க்யூ மைனஸ் பை க்யூ, அப்போ ஒன் பை த்ரீ பை பை க்யூப். இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இப்போ மைனஸ் பை க்யூப் போட்டோம்னா மைனஸ் தான் வரும். அப்போ மைனஸ் பை க்யூப், அப்போ ஒன் பை த்ரீ பை ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அப்போ டூ பை க்யூப். அப்போ இங்கே வந்து இந்த இந்த ஒரு பைக்கும் இதுவும் அடிச்சிட்டோம் அப்படின்னா டூ பை த்ரீ இன்ட்டு டூ பை த்ரீ இன்ட்டு பை ஸ்கொயர், டூ பை த்ரீ இன்ட்டு பை ஸ்கொயர். அப்போ ஏ நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா, ஏ நாட் சீக்குவல் டு டூ பை த்ரீ பை ஸ்கொயர். இதை வந்து பா ஏ நாட்டோட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிச்சு. இது வந்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி இன்னொரு மாடலில் செய்யலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை டூ ப்ளஸ் சமேஷன், அதாவது வந்து கொடுத்துக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும், ஏ நாட் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது வந்து பிஎன் வந்து பிஎன் வந்து ஜீரோன்னு சொல்லிடுவோம். அப்போ வந்து இதை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ மைனஸ் பை டூ பை வந்து அப்ளை பண்ணாலும் பண்ணலாம், இல்லாட்டி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து எப்படின்னா, நம்ம இது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால, இது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால ஒன் பை பை இன்ட்டு மைனஸ் ஃபைவ் டு ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்குங்களா. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈவன் ஃபங்க்ஷனால் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, டூ பை பை ஜீரோ டூ பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஏன்னா நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா, மைனஸ் பை டூ பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம எழுதிக்கலாம். அதனால் வந்து இதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இப்படி செய்யலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பாருங்கள், டூ பை பை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் க்யூ பை த்ரீ ஜீரோ டூ பை, இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா டூ பை பை இன்ட்டு பை க்யூ பை த்ரீ. அப்போ ஆன்சர் வந்து டூ பை த்ரீ பை ஸ்கொயர் ஏ நாட் சீக்வல்ட்டு.
சேம் வேல்யூ வந்துருச்சு பார்த்திங்கனா. நீங்கள் வந்து டேரெக்டாக அது -5 to 2 போய் இதை அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இந்த கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் FX வந்து X2ங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால அதுக்கு என்ன ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த லிமிட் வந்து 1/π -π FX dx என்னவா மாறும் அப்படின்னா 2π 0 to π FX dx மாறுவோம். அப்படி அப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.